அட்டே, எதுக்காக இப்படி சரோஜா வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க? அவளோட புருஷனுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது அட்டே. கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்சு அவனை வாழ்த்திட்டு போலான்னு வந்திருக்காளோ? ஏன் இப்படி பேசுறீங்க? சரோஜாக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்? அவளோட புருஷனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அட்டே. அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நாங்க தான் அவளை கூட்டிக்கிட்டு வந்தோம். என்ன நீலா பரி இதெல்லாம்? எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை, உங்களை மாதிரி கோவப்பட்டுட்டு இருந்தா அந்த பிள்ளையோட வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தி சரோஜாவை அவன் கூட சேர்த்து வைப்போம். அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். எனக்கு அவன் கூட இவன் சேர்ந்து வாழ்றதுல இஷ்டமே இல்ல நீலாம்பரி. எதுக்கு அப்படி சொல்றீங்க? ஆமா, மறுபடியும் அவன் வீட்டுக்கு போனா இவன் என்ன ஆவாலோ ஏதாவாலோங்கிற நினைப்பு தான் எனக்கு இருக்கும். என்னால நிம்மதியா இருக்க முடியாது. வீட்டுல வச்சிட்டு மட்டும் என்னத்த நிம்மதியா இருக்க முடியும்? கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் புருஷனோட வாழ்றதுதான் நம்மளுக்கு நிம்மதி. இந்த மாதிரி ஒத்த கூட வாழ்றத விட இவன் சும்மாவே இருக்கலாம் நீலாம்பரி. வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம். இல்ல இல்ல, முடியாது. அத்தை, இது உங்க மகளோட வாழ்க்கை. அவளோட வாழ்க்கைக்காக அந்த பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறேன். சரோஜோட புருஷன் ரொம்ப நல்லவர்த்த. அந்த பிரியங்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் சம்மதிக்கவே இல்லை. அந்த பிரியங்கா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அவர் சம்மதிக்கவே இல்லை. பிரச்சனை பண்ணிட்டு நான் இப்பவே போறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. சரோஜா வந்ததுக்கு பிறகு எனக்கு இவ போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் நடக்கலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலன்னா இங்க இருந்து நாங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறேன். என் கல்யாணத்துக்கு வாங்கத்த. சரத் பாபு, உனக்கு என்ன பாச்சு? அவளை இருக்கு நீ கல்யாணம் பண்ணணும். அந்த குடும்பமே சரியில்லைன்னு என் மகள் அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா அந்த வீட்டுல இருந்தே பொண்ணு எடுக்கிறேன்னு சொல்ற? உனக்கு எதுக்குப்பா இந்த தலையெழுத்து? இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம். உனக்கு அவளை விட நல்ல பொண்ணு கிடைப்பா, வா வீட்டுக்கு போலாம். நானும் அதான் சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கன்னு. ஒரு பொண்ணோட வாழ்க்கை பொண்ணோட வாழ்க்கைன்னா உங்க மக வாழ்க்கைக்காக என்னோட மகனோட வாழ்க்கைய அடக்க வைக்க துணிஞ்சிட்டேன். நீங்க எதுக்கு எப்படி பேசிட்டு இருக்கீங்க? கோபடாம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும்னு நினைங்க. உனக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது நீலாமரி. இவள அந்த வீட்டுக்கு அனுப்பிட்டு என்னால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. என்ன நேரத்துல என் பிள்ளைக்கு என்ன ஆமான்னு நினைச்சிட்டு நான் வருத்தப்பட்டுட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதுக்குதான் சொல்லி இவ அந்த வீட்டுக்கே போக வேண்டாம். காலம் முழுக்க என் பிள்ளையே என் வீட்லயே இருந்துட்டு போட்டோம். காலம் முழுக்க உங்க பிள்ளைய உங்களால வச்சு பார்க்க முடியுமா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்குன்னு புருஷன் பிள்ளைகளே இருந்தாதான் அவளால காலம் முழுக்க சந்தோஷமா வாழ முடியும். யார் என்ன சொன்னாலும் சரி, என் பிள்ளைய நான் அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். அவன் கூட வாழ விட மாட்டேன். சரோஜா, வா வீட்டுக்கு போவோம். எம்மா வேண்டாமா, நான் வீட்டுக்கு வரல. கொஞ்ச நேரம் இருந்தே புருஷனை கூட்டிட்டு வரேம்மா. புருஷனா புருஷே, நீ வேண்டாம்னு சொல்லிட்டு போன வந்தானவே, அவனை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு வர போறியோ? அவன் என் வீட்டு வாசல்ல மிதிக்க கூடாது. எம்மா அப்படிலாம் பேசாதம்மா, நீயும் இங்கே இருமா, ஆனந்த கூட்டிட்டு போலாம். சரோஜா, அவன் என் வீட்டு வாசல் பக்கமே வரக்கூடாது. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. மருமாவனே எடுத்து எப்படி பேசுறிய? மருமாவனா மருமாவே, கொட்டின பொண்டாட்டி ஒழுங்கா வச்சு வாழ துப்பு இல்ல அவனுக்கு. அவெல்லாம் எனக்கு மருமாவே. அவனாலதான் அந்த வீட்டுக்கு அனுப்பவே எனக்கு மனசு இல்ல. நானே இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும்னு பார்த்தேன். ஒரு நாள் இது சரியாயிக்கிடாது. என் பிள்ளை அங்க போய் வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம். சரோஜா, அம்மா கூட வாரியா இல்லையா? அம்மா, நான் என் புருஷனை கூட்டிட்டு வரேம்மா. என் வீட்டு வாசல்ல அவன் காலை மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவன் முகத்தை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை. வரதா இருந்தா நீ மட்டும் வா, அவனை கூட்டிட்டு போறேன். நான் வர மாட்டேம்மா. அப்ப பெத்த தாய் என்னைய விட அவன் தான் அவனுக்கு முக்கியமா போயிட்டானோ? உனக்குலாம் எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது சரோஜா. என்ன நீ போய் தொலை. ஏம்மா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீ எனக்கு வேணும், அவரும் எனக்கு வேணும். நானும் ஆனந்தே நம்ம வீட்டுல தானே இருந்தோம். இனி வரதா இருந்தா நீ மட்டும் நம்ம வீட்டுக்கு வா. அவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்ன பேசுறிய? புடிச்சுன விட்டுட்டு இவன் மட்டும் எப்படி உங்க வீட்டுல வந்து இருப்பா? அப்படி அவன் தான் முக்கியம், அவன் தான் வேணும்னு நினைச்சு அவன் கூட போட்டோம். எனக்கு பிள்ளையே இல்லைன்னு நினைச்சுக்கிறியே. இல்லனா என் பிள்ளைய மட்டும் என் வீட்டுக்கு வரட்டும். இதுக்கு மேல எனக்கு இங்க நிக்கவே பிடிக்கல. நான் போறேன். எம்மா எம்மா, போகாதம்மா. எம்மா, உங்க அம்மா போன போட்ட வீடு. இப்படிதான் அவளுக்கு கோவம் வந்துட்டா தலைக்காலு புரியாது. என்னகிட்ட பண்ணாததா? நீ கொஞ்சம் பொறுமையா இருமா, நடக்கதா பிறகு பாத்துக்கிடுவோம். எத்த எங்க அம்மா கோச்சிட்டு போயிட்டாத்தே. எங்க அம்மா இப்படி சொல்லிய நான் என்ன ஆனந்த கூட்டிட்டு எங்கத்த போவேன்? நீ வருத்தப்படாதம்மா, உன் புருஷனை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வா. சரு, என்ன ஆனேன்? மாப்பிள்ள ட்ரெஸ் அந்த ரூம்ல இருக்கு, அவரை போய் மாத்திட்டு வர சொல்லு. ம்ம்.
ஏன் சரோ ஒரு மாதிரியா இருக்க பழசெல்லாம் நினைச்சு இன்னும் வருத்தப்பட்டுட்டே இருக்கியா கவலைப்படாத சரோ நான் பழைய மாதிரி என்ன எப்பவுமே நடந்துக்கிட மாட்டேன் இல்ல அண்ணன் எங்க அம்மா வந்துட்டு கோவப்பட்டுட்டு போறான் இப்பவே என் கூட வாணி கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் வீட்டுக்கு வரதா இருந்தா நீ மட்டும் வா உன் புருஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானே சரோ உங்க அம்மா வாணி கூப்பிட்டால் நான் வரமாட்டேன் சரோ எனக்கு உங்க அம்மா இருக்க வீட்டுக்கு வரதுக்கு இஷ்டமே இல்ல என்ன சொல்றியானே ஆமா சார் உங்க அம்மா இனி ரொம்பவே அசிங்கமா பேசிட்டாவ அதனால எனக்கு உங்க வீட்டு பக்கமே வரக்கு பிடிக்கல எப்போ உங்க அம்மா நம்மள சமாதானமா ஏத்துக்கிட்டறவளோ அப்ப வேணா வீட்டுக்கு போறத பத்தி யோசிப்போம் இனி நீயும் அங்க போக வேண்டாம் நானும் போக மாட்டேன் சார் அப்படினா நம்ம எங்க போறது அண்ணன் அண்ணன் எங்க வீட்டுக்கு வாங்க இல்லனே உங்க வீட்டுக்கு வந்து உங்களை ஏன் கஷ்டப்படுத்தணும் அப்புறம் உங்களை வேற நானே எங்க அண்ணன் சேர்ந்து அடிச்சிட்டோம் ரொம்ப சாரிண்ணே மூத்தத்துக்கு நேராயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வர சொல்லி ஐயர் சொன்னார்ண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்கினே அந்த ரூம்ல இருக்கு ட்ரெஸ் சரியான அம்மா இனி மன்னிச்சிருங்கம்மா எனக்கு வேற வழி தெரியலம்மா அந்த பொண்ணு பாவம் தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்மா நீங்க மருமகளா ஏத்துக்கோங்க சரிட்டு பாபு நீ யார வேணாலும் கைய காமிச்சு மருமகன் சொன்னா நான் ஏத்துக்கிடுவேன்ப்பா ஆனா இந்த பிள்ளை கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு சரிட்டு பாபு அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்கம்மா பாவம் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா திருந்திடுவோம்மா என்னடா சந்தோஷம் பார்த்து என்னடா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் பாத்துக்க உங்க அப்பா கூட சொல்லாமனே கல்யாணம் முடிக்கிறோமே என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா எனக்கும் கஷ்டமா இருக்குமா அப்பாவிட்ட போன் பண்ணி சொல்லிடுறேன் அப்பா எதுவும் நினைக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் சரிப்பா சரிட்டு பாபு இனி உன்னோட இஷ்டம்னா என்னோட இஷ்டமும் சரிம்மா இனி ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா நல்லா இருப்பா நல்லா இரு எல்லா செல்வங்களையும் பெற்று பெருகி சந்தோஷமா இருப்பா சரிம்மா நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் பையனுக்கு எப்படிலா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்படி சிம்பிளா யாருக்கும் தெரியாம கல்யாணம் நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பாக்கல என் ஊருக்காரி சொந்தக்காரியில என்ன சொல்வாங்களோ நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு சரும்மா வா போலாம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு சரு எதுக்காக கவலைப்படுற ஆனந்த் உங்க வீட்டுக்கும் போக முடியாது எங்க வீட்டுக்கும் போக முடியாது எங்க போறது ஆனே எங்கேயும் போக வேண்டாம் எங்க வீட்டுக்கு தான் போறோம் உங்க வீட்டுக்கு அவங்க அம்மா ஆசைப்பாவல யார் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன் சரு நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத பெரியங்க அம்மா என்னம்மா பெரியங்க அம்மா ஒன்னு சொல்லுவேன் கேப்பி அம்மா என்னதுமா ஆனந்த் மாமா நீ கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா அததான் சொல்ல வரியம்மா ஆமா மாமா கட்டிக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டாமா நான் இப்பவே என்னாலையாவது போறேன் பெரியங்க அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா அவன் இல்லாட்டி என்னம்மா உனக்கு இந்த உலகத்துல வேற வாழ்க்கையே இல்லையா ஆனந்த் மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு ரொம்ப ஆசையா இருந்தேம்மா இப்போ நீ என்னடானே இப்படி சொல்ற அவன் இன்னொருத்திக்கு புருஷம்மா அவன் உனக்கு வேண்டாமா நீ அவளை கல்யாணம் பண்ணாலும் நீ எல்லாரும் ரெண்டாம் தரம் தான்மா சொல்லுவாவ அதனால அவன் உனக்கு வேண்டாமா அம்மா சொல்றத தயவு செஞ்சு இந்த விஷயத்துல கேளுமா பிரியங்கா என்ன மாமி பண்ண சொல்ற எனக்கு ஆனந்த் மாமா தான் வேணும் பெரியங்க அம்மா நான் சொல்றத கேளுமா அவ வேண்டாம் நீ வேண்டாம் வேணான்னு சொல்றான் அந்த ஒண்ணு இல்லாதவளதான் வேணும் வேணும்னு சொல்லியாமா அப்படிப்பட்டவன நீ எதுக்கு நினைக்கணும் சொல்லு உனக்கு அழகு இல்லையா பணம் இல்லையா இல்ல படிப்பு தான் இல்லையா எல்லாம் இருந்தா நீ ஏமா அவன் பின்னாடி போனோம் நீ அவனை வேண்டான்னு தூக்கி ஏறி பிரியங்கா அம்மா உனக்கு இப்பவே ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வைக்கேன் என்ன நடக்குதுங்க மகளுக்கு அறிவுரை சொல்லி எவ்வளோ பரவாயில்லையே முக்காட என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் சொல்லட்டும் சொல்லட்டும் அம்மா எனக்கு ஆனந்த் மாமா தான் வேணும் போய் மூட அவளும் ஒரு மனுஷனா அவன் இப்ப என்ன ஒருத்தி புருஷன் உனக்கெல்லாம் அவன் புருஷனா வர்றதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லு நீ தான் அவன் வேணும் வேணும்னு அடம்பிடிச்சிட்டு இருக்க உனக்காக தான் அவன் காலில் விழாத குறைய நானும் தெரிஞ்சிருக்கேன் அப்படி இருந்தா சொந்த அத்தையாச்சே சொந்த அத்தை பொண்ணாச்சேன்னு அவன் கொஞ்சம் கூட மனசு இறங்கல அந்த ஒண்ணு இல்லாதவன் தான் வேணும்னு சொல்லியான் அந்த சரஜோட அத்தை பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியான் அவன் நல்லா படிச்சு நல்லா வேலை செஞ்சுட்டா இருக்கானா உன்னையும் நல்லா பாத்துக்கிடுவான் இந்த கல்யாணத்துலயே அவங்க அம்மாவை எடுத்தறிஞ்சு பேசிட்டு உன்னை கல்யாணம் பண்றேன்னு வந்து நிக்கான் அப்படிப்பட்டவே உனக்காக எது வேணாலும் செய்வான் உன்னைய நல்லா பாத்துக்கிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ பார்ப்பீங்க இதுக்கு மேல அவன் தான் வேணும் இவன் தான் வேணும் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க எதுவும் சரி வராது ஆமா ஆமா ஆனந்தே நினைச்சிட்டு இருந்தேனா காலம் முழுக்க கல்யாணம் முடியாம தான் இருக்கணும் நீ எல்லாம் என் பிள்ளைக்கு அறிவுரை சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல மரியாதையா உன் வேலைய பாத்துட்டு போயிரு சரிங்க இதுவெல்லாம் திருந்தவே திருந்தாது பிரியங்கா அவ தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் அதுதான் உண்மை அந்த ஆனந்தே நீ நினைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்க
உனக்கு காவல முழுக்க கல்யாணமே ஆகாது, நீ இப்படியே தான் இருக்கணும். ஒழுங்கா நான் சொல்றத கேட்டு இவன கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. இதுக்கு மேல உன்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப அவன் ரெடியாயி வந்து தோளைய கட்டுவான். அவனுக்கு கழுத்தை நீட்டு நீ நல்லா இருப்பான்.